நாடே ஆவலுடன் எதிர்பார்த்த ஜெயலலிதா சசிகலா சுதாகரன் இளவரசி உள்ளிட்ட நால்வர் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு நேற்று வெளியானது. இதில் கர்நாடக மாநில சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உறுதி செய்தும் அம்மாநில உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை ரத்து செய்தும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி ஜெயலலிதா சசிகலா உள்ளிட்ட நால்வரும் குற்றவாளிகள் என கர்நாடக மாநில சிறப்பு நீதிமன்றம் நீதிபதி குன்ஹா வழங்கிய தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜெயலலிதா காலமானதால் தண்டனையிலிருந்து அவரை விடுவித்தும் மற்ற மூன்று பேருக்கும் தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் தலா ரூபாய் 10 கோடி அபராதம் விதித்தும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பெங்களூரில் உள்ள நகர குடிமையியல் நீதிமன்றத்தில் சசிகலா இளவரசி மட்டும் தற்பொழுது சரணடைந்துள்ளனர். இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் இருவரும் பரப்பன அக்ரஹாரா சிறையில் பெண்கள் பிரிவில் அடைக்கப்படுவார்கள் என்றும் செய்திகள் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் அவருக்கு தனியறை, வீட்டு சாப்பாடு, மினரல் வாட்டர் உள்ளிட்ட வசதிகள் செய்து தர வேண்டும் என சசிகலா தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவருக்கு சர்க்கரை நோய் இருப்பதால் வீட்டு சாப்பாடு, வெஸ்டர்ன் டைப் டாய்லெட், 24 மணி நேரமும் சுடுதண்ணீர், மினரல் வாட்டர், கட்டில் மற்றும் டிவி வசதி உள்ளிட்ட வசதிகள் செய்து தர வேண்டும் என்றும் சிறை அதிகாரிகளிடம் சசிகலா தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை செய்து தர சிறை அதிகாரிகளும் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சசிகலாவிற்கு சிறையில் உணவு தயாரித்து கொடுத்தல் உள்ளிட்ட உதவிகளுக்காக உதவியாளர் ஒருவரும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சிறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிசிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.